வயநாடு நிலச்சரிவில் மீட்பு பணி தொடரும் நிலையில் எட்டாவது நாளான நேற்று மேப்பாடியிலிருந்து உடல்கள் ஏதும் கிடைக்கவில்லை என்று மீட்புக் குழு தெரிவித்துள்ளது வயநாட்டில் பேரழிவை ஏற்படுத்திய நிலச்சரிவில் சிக்கி மேப்பாடி சூரல்மலை முண்டக்கை உள்ளிட்ட இடங்கள் மண்ணில் புதைந்தன இன்று ஒன்பதாவது நாளாக மீட்பு பணி தொடரும் நிலையில் உடல்கள் மீட்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது அடையாளம் காணப்படாத உடல்களை மாவட்ட நிர்வாகமே அடக்கம் செய்து வருகிறது இந்நிலையில் மீட்புப் பணியின் எட்டாவது நாளான மேப்பாடியில் உடல்கள் ஏதும் கிடைக்கவில்லை என்று மீட்புக் குழு தெரிவித்துள்ளது எனினும் ஏழு உடல் உறுப்புகள் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்தனர் சவாலான பகுதியாக கருதப்படும் சாலியாற்றின் கரடுமுரடான பள்ளத்தாக்கில் இன்று ஆய்வு செய்யப்பட உள்ளது சுரல் முண்டக்கை பகுதிகளில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேரை காணவில்லை என பெயர் முகவரியுடன் கூடிய பட்டியலை வெளியிட்டு மீட்புப் பணியை துரிதப்படுத்தியுள்ளனர் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள கட்டடங்களை இடித்து அகற்ற முடிவு செய்துள்ள மாவட்ட நிர்வாகம் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் இதற்கு உரிமையாளர்களின் அனுமதி பெற தேவையில்லை எனவும் கூறியுள்ளது இதனிடையே வயநாட்டில் உலக தரத்திலான மறுசீரமைப்பு பணிகள் உறுதி செய்யப்படும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் தங்களுடைய மாத சம்பளத்தில் ஐந்து சதவீத தொகையை பேரிடர் நிவாரண நிதிக்கு அளிக்க முன்வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் வயநாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூரை தாண்டிய நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை என்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது